நண்பர்களுக்கு வணக்கம். விவசாய உலகம் சேனல் எல்லாத்துக்குமே உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு விவசாயியோடைய மாடு வளர்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி தாங்க பார்க்க போறோம். இப்போ பண்ணை ரீதியா வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் நீங்க பாத்திருப்பீங்க. இப்போ வந்துட்டு ஆடு மாடு கோழி இந்த மாதிரி எல்லாமே பண்ணை ரீதியா வளர்த்துறது பாத்திருப்பீங்க. இப்போ ஒரு விவசாயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு விவசாயி வந்துட்டு ஒருங்கிணைந்த பண்ணையத்துல மாடு வளர்ப்பும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடம் பிடிக்குதுங்க. இதுல வந்துட்டு ஒரு விவசாயி எந்த ஷெட்டுமே இல்லாம, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாட்டை வந்துட்டு மேய்ச்சல் முறையில எந்த ஷெட்டுமே இல்லாம எப்படி வளர்த்துறாரு, அவரோட வளர்ப்பு முறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோ முழுசுமே பார்க்க போறோம். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற மாட்டு பண்ணை வந்து பாத்தீங்க அப்படின்னா திரு ராஜன் அப்படிங்கிறவரோடதுங்க. இவர் வந்து எப்படி மாடு வளர்த்தாரு அப்படின்னா, பெரிய அளவுக்கு ஷெட் எல்லாம் கிடையாதுங்க, மேய்ச்சல் முறைங்க மாடு எல்லாமே. ஆனா எல்லா மாடுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான பால் கறக்கக்கூடிய மாடுகள் தான். ஆனா எல்லா மாடுகளுமே மேய்ச்சல் முறையில வளர்த்துறாப்பிளைங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போச்சு அப்படின்னா, உங்களுக்கு வேப்ப மரத்துக்கு அடிதான் இந்த மாடுகள் எல்லாமே வளர்த்துறாப்பில. அதே மாதிரி ரொம்ப மழை வந்துச்சு அப்படின்னா அவங்க ஆடு அடைக்கிறதுக்கான ஒரு ஷெட் இருக்குதுங்க, அந்த ஷெட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடுகளை கட்டிட்டு இருக்காங்க. அது போக மத்த எல்லா டைமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 இடத்துல கட்டுற மாதிரி கட்டுத்தாரைகள் இருக்குதுங்க. அதாவது ஒரு 1 ஏக்கரா காடு எல்லா இடத்துலையும் மாறும், அங்கே எல்லாமே இந்த மாடு பிடிச்சி கட்டிடுவாங்க. அதே மாதிரி ரொம்ப மழை வந்துச்சு அப்படின்னா ஒரு ஆட்டு கொட்டாய்க்குள்ள மாடுகள் கட்டிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவருடைய மாடு வளர்ப்பு முறை இருக்குது. அவருடைய மாடு வளர்ப்பில் அவர் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாரு, அதுக்கெல்லாமே என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோ முழுசுமே பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. ஆனா இப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த மாடு வளர்ப்பு முறையில் நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. காலையில் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு பால் கறக்க ஆரம்பிப்பேங்க, ஒரு 7 மணி வரைக்கும் கறப்பேங்க. 7 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சாணத்தை எல்லாம் வளைச்சி கொட்டிட்டு பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் அவுத்து விட்டுருவாங்க மாட்டை. மாட்டை அவுத்து விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12-1 மணி வரைக்கும் மேய்ப்பேங்க. மறுபடியும் தண்ணி காட்டி கட்டிடுவேங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு அவுத்து விடுவாங்க. 2 மணிலேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் மேய்ப்பேங்க. 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கட்டிட்டு பாலை கறந்துட்டு அப்புறம் நான் நைட்டு மட்டும் நம்ம தோட்டத்தில் விளையிற தீவனத்தை மட்டும் கொஞ்சமாக போடுதுங்க, அவ்வளோதாங்க. இப்போ வந்து நிறைய இடத்துல மக்காச்சோளங்கள் வந்துட்டு வாங்கி போடுறாங்க. இப்போ நீங்க மக்காச்சோளங்கள் நீங்க எது வாங்கி போட்ட அனுபவங்கள் இருக்குதுங்களா, இல்ல நீங்க முழுசா உங்களுடைய காட்டுல மேய்ச்சல் முறையில தான் மாடுகளை வளர்த்துறீங்களா? ஏன்னா 6 மாடுகள் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மக்காச்சோளத்தட்டு வாங்கி போட்ட அனுபவம் கொஞ்சம் இருக்குங்க. இருந்தாலும் ஒரு கத்தை வந்து 50 ரூபாய்ங்க. அந்த 50 ரூபாயின் பாக்கில கிட்டத்தட்ட ஒரு மாடுன்னு 4 கத்தை வேணுங்க. குறைஞ்சபட்சம் 4 கத்தை வேணுங்க. ஒரு மாட்டுக்கு வந்து 200 ரூபாய் செலவாகுங்க பாத்தீங்கன்னா. அப்புறம் அது போக வந்து இப்போ இந்த பருத்தி கொட்டை தீவனம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 100 ரூபாய் செலவாயிருங்க, 300 ரூபாய் செலவாயிருங்க. ஒரு மாடு கறக்கிறதே அவ்வளோதான் கறக்குங்க பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாக லாஸ் ஆகுதுங்க. பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து சொந்த தோட்டத்தில் வந்து தீவனம் போட்டுங்க. அதே மாதிரி மேய்ச்சல் முறையில் மேய்க்கிறேங்க. இப்போ கண்ணுக்குட்டி எல்லாமே இருக்குதுங்க. இப்போ இந்த கண்ணுக்குட்டி பராமரிப்புக்கு நீங்கள் தனியாக ஏதாவது பண்ணுறீங்களா? கண்ணுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள்லேயே வந்து நாங்கள் பூச்சி மருந்து கொடுத்துருவோங்க. பூச்சி மருந்து கொடுத்தா அது தானே தீவனம் எடுத்துங்க. பால் அதிகமாக விட வேண்டிய அவசியம் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா அதுவும் மேய்ச்சல் முறையில் தனியாக விட்டுருவங்க. மாட்டை விட்டுட்டு அது தனியாக மேய்ச்சல் முறையில் விட்டுருவேங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, கண்ணுக்குட்டி மேய்ச்சல் முறையில் மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி தான் பராமரிச்சுட்டு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அது ஒரு வருஷத்துலேயே பலனுக்கு வந்துடுங்க. 1 வருஷத்தில் அது மாடாயிருங்க. அந்த மாதிரி தான் இருக்குங்க. ஓ, எத்தனை மாடு வச்சுருக்கிறீங்க, எத்தனை பால் வருது அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். 6 மாடு இருக்குதுங்க. இப்போ 6 மாட்டில் வந்து 4 மாடு கறக்குதுங்க. 4 மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேளைக்கு சேர்த்து ஒரு 35 லிட்டர் போயிட்டு இருக்குங்க இப்போ ஒரு நாளைக்கு. ஆமாங்க, ஒரு நாளைக்கு. சரிங்க. இப்போ வந்துட்டு பண்ணை ரீதியாக மாடு வளர்த்துறது நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை இந்த மாதிரி உங்களுடைய வளர்ப்பு முறை நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பண்ணை ரீதியாக பார்த்தீங்கன்னா அது ஒரே இடத்துல தான் கட்டுவாங்க. அது கட்டி டெய்லி அது தண்ணி ஊற்றி கிளவுணுங்க. அது பார்த்தீங்கன்னா விடியறதுக்குள்ளேயே சேராயிருங்க. அந்த இடம் சேராயிடுச்சுன்னா காலெல்லாம் புண்ணு வந்துருங்க. புண்ணு வந்ததுன்னா அந்த இடம் ரொம்ப வந்து ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருங்க. ஆனா நாங்க அந்த மாதிரி இல்லைங்க. பாத்தீங்கன்னா எல்லாமே வித்தவுட்டுலதான் இருக்குங்க, காட்டுலதான் கட்டுறங்க. அது ஒரு நாளைக்கு ஒரு இடம் மாத்தி கட்டுவங்க. அந்த மாதிரிதான் நாங்க பராமரிச்சுட்டு இருக்குங்க. ஆனா பண்ணை முறை பாத்தீங்கன்னா அப்படி இருக்காதுங்க, ஒரு ஸ்மெல் அடிக்கும் உள்ள போனா. மரத்துக்கு அடியில இப்ப மாடு வளர்த்துறீங்க, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மரத்தோட பயன்கள் என்னென்ன இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. பாத்தீங்கன்னா வேம்பு மரத்தடிதான் நாங்க மாடு கட்டுறங்க. அப்ப பாத்தீங்கன்னா நல்ல கூலிங் அது, பால் நல்லா கொஞ்சம் சுரவையா இருங்க, நல்ல குளிர்ச்சியா இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா செட்டு பாத்தீங்கன்னா சிமெண்ட் ஷீட் செட்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஹீட் ஆகுங்க. ஹீட்டு அதுக்குள்ள கட்டிகளை வந்து அந்த பால் சுண்டிருங்க. ஆனா மரத்தடி வந்து அப்படி இல்லைங்க, கொஞ்சம் பால் உற்பத்தி அதிகமா இருக்குங்க. சரிங்க. இப்போ நீங்க மழையெல்லாம் வந்துச்சுன்னா இதுக்கு தனி செட்டு வச்சிருக்கீங்களா மாட்டுக்குன்னு சொல்லிட்டு? இருக்குங்க, மழை வந்தா மட்டும் தனி செட் இருக்குங்க. மழை வந்த அந்த டைமுக்கு மட்டுங்க, டைம் முடிஞ்ச டக்குன்னு வெளியே மாத்தி கட்டிடுவாங்க. இப்போ வந்துட்டு நீங்க 6 மாடு வளர்த்திட்டு இருக்கீங்க, இது வந்துட்டு சாணத்துல இருந்து உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குன்னு சொல்ல முடியுங்க? 1 மாதத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 லிருந்து 6 ரூபாய், அதாவது 6000 ரூபாய் கிடைக்குங்க. ஓ சரி சரி சரிங்க. இப்போ ஒரு லோடு எவ்வளவுங்க விக்குது? ஒரு லோடு வந்து 1800 ரூபாய்ங்க எங்களுக்கு எடுக்கிறது, 2 ரூபாய் வரைக்கும் எடுக்கிறாங்க. இப்போ பண்ணை முறையா வளர்த்துறப்போ வந்துட்டு எல்லா தடுப்பூசியுமே போட்டு வளர்த்திடுறாங்க. இப்போ நீங்க வந்துட்டு முழுசா ஒரு விவசாய ஒருங்கிணைந்த பண்ணையத்துல இதை வளர்த்திட்டு இருக்கீங்க, இதுக்கு வந்து எந்த மாதிரியான தடுப்பு முறைகள் எல்லாமே பண்றீங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தடுப்பு முறைனா எங்களுக்கு வந்து 1 வருடத்துக்கு ஒரே டைம் தான் தடுப்பூசிங்க. சரிங்க. அதுக்கப்புறம் எந்த ஊசியும் கிடையாதுங்க. நீங்க தடுப்பூசி போடுறீங்க? கோமாரி நோய்,
சரி 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 நோய் அதாவது வாய்ச்சப்பேன்னு சொல்லுவாங்க அதுக்கு மட்டும்தான் தடுப்பூசிங்க. தடுப்பூசி முன்கூட்டியே போட்டா அந்த நோய் தாக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. இப்போ மாடோட சினை பருவத்துக்கு எப்படி வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுங்க? சினை பருவத்துக்கு பாத்தீங்கன்னா டெய்லியுமே நம்ம கட்டுற இடத்த பாக்கணுங்க. நான் இப்ப நைட்டு கட்டியிருக்கேன்னா காலையில அந்த இடத்த கண்டிப்பா பாக்கணுங்க. போய் பார்த்தோம்னா அதாவது வெள்ளைய குழாய் அடிச்சிருக்கு, மூக்குல சளி வர மாதிரி அந்த இதுல வந்திருக்கும், அதை பார்த்தா கண்டுபிடிக்கணுங்க. ஒரு மாடு வந்து மாடு மேல தொத்தற்க ஆரம்பிக்கும், மாடு மேல தாவற்க ஆரம்பிக்கும். ஆனா சில மாடு வந்து தாவாதுங்க, குழாய் அடிக்குங்க. அந்த குழாய் அடிக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சுக்கணுங்க. அது கண்டுபிடிக்கலன்னா ஒரு மாசம் மறுபடியும் அந்த பருவம் மாறி போயிருங்க. அந்த பருவம் மாறிச்சுன்னா ஒரு சமயம் நிக்காமையே போயிருங்க, சினைய நிக்காம போயிரும். அந்த மாதிரி வாய்ப்போ மாடுகளை வந்துட்டு சந்தையில வாங்கலாங்களா? சந்தையில வாங்கினா என்னென்ன வந்து நம்ம பார்த்து வாங்கணும் அப்படிங்கறது சொல்லுங்க. கண்டிப்பாங்க. சந்தையில வாங்குறத பத்தி பாத்தீங்கன்னா சந்தையில வந்து எல்லா வியாபாரிகளையும் வந்து மாட்டுக்கு தண்ணி வாத்துருவாங்க, ஃபுல்லா தண்ணி வாத்துருவாங்க. நம்ம வாங்கிட்டு வர்றது ஒன்றும் தப்பு இல்லைங்க. நோய் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும், நாலு கால் நல்லா இருக்கான்னு பார்க்கணும், அந்த காலில் ஏதாவது புண்ணு இருக்கான்னு பார்க்கணும், வாயில புண்ணு இருக்கான்னு பார்க்கணும், மடியில புண்ணு இருக்கான்னு பார்க்கணும். எல்லாமே பார்த்து தான் வாங்கணுங்க. அப்படி வாங்கிட்டு வந்தோம்னா எந்த தப்பும் வராதுங்க. ஆனா இங்க கொண்டு வந்து ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு மேவெடுக்காதுங்க, மேய்ச்சல் முறையில மேவெடுக்காதுங்க. பாத்தீங்கன்னா அந்த தண்ணி காட்டின ஒரு இதுலயே ஒரு நாலு நாளைக்கு மேய்ச்சல் மேவெடுக்காது. இப்ப கறந்து பார்த்து வாங்கிட்டு வருவீங்களா இல்ல எப்படிங்க? இல்ல இல்ல, கறந்து பார்த்துன்னா சந்தையில வந்து அந்த மாதிரி இல்லைங்க. இப்ப நாம நார்மலா மாட்டை பார்த்து வாங்கிட்டு வரணும். சரிங்க, நல்ல அனுபவம் உள்ள வியாபாரி கூப்பிட்டு போகணுங்க. கண்டிப்பாங்க. இப்போ ஒரு மாடு கண்ணு போடுதுன்னா வைங்கவே, அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணுங்க? கண்ணு போட்ட உடனே பாத்தீங்கன்னா மூணு நாளைக்கு வந்து அதுக்கு பருத்திக்கோட தீவனம் எதுவுமே கொடுக்க கூடாதுங்க. சரிங்களா? கொடுத்தீங்கன்னா மடி வீக்கம் வரக்க ஆரம்பிக்கும். பருத்திக்கோட தீவனம் எதுவும் கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் பச்சை தண்ணி, அதாவது எதுவுமே போடாம வெறும் தவிடு மட்டும் கொஞ்சமா போட்டு ரெண்டு உப்பு போட்டு கலக்கி வைக்கலாங்க. ஒரு மூணு நாள் நாலு நாள் ஒரு அஞ்சு நாளையும் கூட அந்த மாதிரி தான் கொடுக்கணுங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தான் நம்ம தீவன முறை தாலி தீவன முறை கொடுக்கணுங்க. அப்படி நாம வந்து இந்த பருத்திக்கோட பொண்ணா கொடுத்தோம்னா மடி வீக்கம் வரங்க, பால் சுரவையாக மடி வீக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு நாம பச்சை தண்ணி தான் கொடுக்கணுங்க. அது பாத்தீங்கன்னா அஞ்சு நாளைக்கு அப்புறம் அந்த கண்ணுக்குட்டி கொஞ்சம் தயார் நிலைக்கு ஆயிரும். அந்த தயார் நிலைக்கு ஆனதப்பறம் முட்டி குடிக்கும். நல்ல மடியில வந்து முட்டி குடிக்கிற போது பாத்தீங்கன்னா மடி அந்த கட்டிகள்ல உடஞ்சு பாலா வந்துரும். அதனால பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது, பிரச்சனை வராதுங்க. ஆனா முதல் அஞ்சு நாளைக்கு பருத்தி கோட்டை புண்ணாக்கு சத்தான தீவனங்கள் கொடுக்கவே கூடாதுங்க. இப்ப நீங்க மேய்ச்சல் முறையில வளர்த்துறீங்க, இதுல ஒரு முக்கியமான நன்மை அப்படின்னா எதை நீங்க சொல்லுவீங்க? நிறைய இருங்க. அப்படி பாத்தீங்கன்னா அதாவது பண்ணை விதமா வளர்த்தியில வந்து ஒரே விதமான தட்டு, அதாவது மக்காச்சோள தட்டு மட்டும்தான் போடுவாங்க. சரிங்களா? ஆனா மேய்ச்சல் முறை அப்படி இல்லைங்க. பாத்தீங்கன்னா எல்லா புல்களுமே கிடைக்கும். எல்லா தலையும் அதாவது என்ன சொல்றது, நாச்சத்து புரட்சத்து எல்லாமே கிடைக்குங்க. அது எல்லாம் கிடைக்கல வந்து பால் உற்பத்தியும் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பாத்தீங்கன்னா பண்ணையெல்லாம் வந்து மக்காச்சோளத்திட்டே இருக்கிறாங்க, நாங்க அந்த மாதிரி இல்லைங்க. அவங்க சுட்டு மேய்க்கிறதுனால மேய்ச்சல் முறையிலேயே அது வந்து வைத்து நம்பிக்கிங்க. அது சாயந்தரம் மட்டும் நம்ம தோட்டத்தில் விளையிற ஒரு மக்காச்சோளமே ஏதோ ஒரு தட்டு கொஞ்சமா போடுவேங்க. அது மட்டும்தான் நம்மளுடைய தீவன செலவுங்க. அதனால வந்து எங்களுக்கு அந்த தீவன செலவு இல்லைங்க. இப்போ புதுசா ஒரு மாட்டு பண்ணை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஆரம்பிக்கணும், உங்களுடைய அறிவுரைகள் என்னென்ன? அறிவுரைகள் கண்டிப்பா சொல்லணுங்க. பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாடு மட்டும்தான் வாங்கணுங்க. அது மாடு வந்து அனுபவம் உள்ள ஒரு ஆளுகளை கூப்பிட்டு போய் வாங்கணும். ரெண்டு மாடு, இந்த ரெண்டு மாடுல இருந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் அனுபவம் ஆயிக்கணுங்க. ஒரு வருஷம் வந்து அனுபவம் ஆயிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த பண்ணைய வந்து நாம ஸ்டெப் எடுக்கணுங்க. ஆனா அனுபவம் இல்லாம பத்து மாடெல்லாம் வாங்கிட்டு அந்த அதுக்கு என்னென்ன பராமரிப்பு, அந்த குழாய் அடிக்கிற டைம், அந்த சென யூசி போற டைம், இதெல்லாம் அவங்களால தெரியாதுங்க. அவங்களா அனுபவம் வாங்கிக்கணும். ஒரு ரெண்டு மாடு வச்சு பராமரிச்சு அவங்க அனுபவம் ஆயிட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சரி சரி சரிங்க. இப்ப மாடு வந்துட்டு பண்ணை ரீதியா வளர்த்துற லாபங்களா, இப்ப உங்க நீங்க வளர்த்துற மாதிரி வளர்த்துறது வந்து லாபங்களா? பண்ணை ரீதியை பாத்தீங்கன்னா அதுதாங்க நான் சொன்ன மாதிரி, ஒரு மாடு ஒன்னு குறைஞ்சது நாலு கதை தட்டு தின்னாலும் 200 ரூபா லாஸுங்க. பாத்தீங்கன்னா அப்புறம் தாலி தீவனம் ஒரு 100 ரூபா போச்சுங்க. அந்த மாடு கறக்கிறதே ஒரு 300 தான் கறக்குங்க. ஒரு மாடு ஒண்ணு 300 தான் கறக்குங்க. அப்ப அதுல என்ன லாபம் எடுக்க முடியும்? லாபம் கண்டிப்பா வராதுங்க. மேய்ச்சல் முறைக்கு பாத்தீங்கன்னா அப்படி இல்லைங்க, எந்த செலவும் இல்லைங்க. அந்த புண்ணாக்கு பருத்தி கொட்டி மட்டும் ஏன்னா ஒரு 10 நாளைக்கு 2000 ரூபாய்க்கு வாங்குவேங்க. அவ்வளவுதான் எங்களோட செலவு. அது போக மீதி பால் காசு எங்களுக்கு மிச்சம் தாங்க. இப்ப நீங்க மேய்ச்சல் முறையில வளர்த்துறீங்க, இப்ப கண்ணுக்குட்டியும் கூட வந்து ஓட்டிட்டு போக வேண்டிய ஒரு சூழல் எல்லாம் வரும். அப்ப வந்துட்டு வந்து பால் குடிச்சிடாதுங்களா? கண்டிப்பா பால் குடிக்குங்க. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா அதாவது மாட்டோட சாணத்தை எடுத்து மடியில பூசி விட்டுருவாங்க. பூசி விட்டு அந்த சாண வாசத்துக்கு கண்ணுக்குட்டி பால் குடிக்காதுங்க. பொழுது வரைக்குமே அதுக்கு பால் குடிக்காதுங்க. ஓ சரி சரி, அந்த மாதிரிதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோங்க. சரிங்க சரிங்க சரிங்க. இப்போ பால் கறக்குறப்பங்க
மடி சுத்தம் பண்றது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பால் கறக்கறக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க கையில என்ன வச்சிருப்போம், போசில தண்ணி இருங்க, மடியை வந்து சுத்தமா கழுவிடுவாங்க, தண்ணி ஊத்தி சுத்தமா கழுவிட்டு மறுபடியும் வந்து அந்த தண்ணி ஒரு சொட்டு இல்லாம எல்லாமே தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு பால் கறப்பங்க. பால் கறந்துட்டுங்க மாட்டை வந்து படுக்கருக்கு விட கூடாதுங்க, கீழே நிலத்துல படுக்கருக்கு விட கூடாதுங்க. அப்பவே வந்து கொஞ்சம் தீவனம் எடுத்து ஏதோ ஒரு தீவனம் வச்சிருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் படுக்க கூடாதுங்க மாடு, ஏன்னா அந்த காம்பல வந்து அந்த ஹோல்ஸ் வந்து ஓபனா இருக்குங்க. அப்ப வந்து அந்த நச்சு கிருமிகள் வந்து உள்ள போயிருங்க, அதனால வந்து மடி நோவு வரக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குது, அதனால தீவனத்தை போட்டுணும் ஒரு மணி நேரம் திங்கிற மாதிரி போடுறோம். நாட்டில் மாத வருமானம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளவுங்க கிடைக்கும்? பார்த்தீங்கன்னா மாத வருமானம் எங்களுக்கு ஒரு 20-25 ரூபா வருங்க. அது போக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வெள்ளாமை விளைச்சல் இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை இருக்கு, கோழி குஞ்சு அதில் ஒரு 10 ரூபா கிடைக்குங்க. வெள்ளாட்டு குட்டி இருக்கு அதில் ஒரு 10 ரூபா கிடைக்குங்க. இந்த மாதிரி தான் எங்களுடைய வளர்ப்பு முறை. இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேய்ச்சல் முறை மாடு வளர்ப்பை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றிங்க.